இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் என்னங்க சொல்கிறது. இந்தியா வந்துட்டு வரலாற்று சாதனை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸை வின் பண்ணி. எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை இந்திய மண்ணில் சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் தோத்ததே கிடையாதுங்க, அதாவது சீரீஸ் விட்டதே கிடையாது. இவங்க செம்மையாக அடித்து தூக்கியிருக்காங்க டீம் இந்தியா. முதன்முறையாக ரோஹித் சர்மா தலைமையில் இதுவரை தோனி, விராட் கோலி கேப்டன்ஸில் கூட சவுத் ஆஃப்ரிக்காவை ஓன் கண்டிஷனில் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை வின் பண்ணதில்லைங்க. பட் ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, முகத்தில் கரிப்பூசி விட்டாங்க என்றே சொல்லலாங்க, ஒரு மிகப்பெரிய இலக்கு என்றே சொல்லலாம். இதுவரை இந்தியா மண்ணில் அவங்க தான் கெத்த காமிச்சிருக்காங்க, பட் முதன்முறையாக நம்ம கெத்த காமிச்சிருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம சொந்த மண்ணில். இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கமா, எங்கே ப்ரோ சவிக்கம், சிதைக்கிறாங்க அந்த மாதிரிங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் சதஸ்டாங்க. கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, இந்த ஸ்கை என்னத்துங்க சொல்கிறது, ஒரு 10 கிறிஸ்கையில் அவர் உடம்பில் பூந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் முதல் பால் பவுண்ட்ரி விளாசுறாரு, அப்படி இல்லைனா சிக்ஸருங்க, 5 சிக்ஸர் 5 பவுண்ட்ரி, சாவடி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி அடித்தாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸை. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தலையை சுற்றிடுச்சு, என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிறான் பாவி பைய அப்படின்னு. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, 22 பால்ல 61 ரனுங்க. கேஎல் ராகுல் மேலே கடுமையான விமர்சனம் எல்லாருமே வச்சுருந்தாங்க, ஸ்லோவாக அப்ளை பண்ணுறாரு, ஸ்லோவாக அப்ளை பண்ணுறாருன்னு. இன்றைக்கி தான் நான் சக்தியாக வந்திருக்கேன்னு வேறு லெவலில் சக்திமான் மாதிரி ப்ளே பண்ணாருங்க. சுற்றி சுற்றி 4 சிக்ஸர் 5 பவுண்ட்ரி, 28 பந்தில் 57 ரன். எல்லா பேட்ஸ்மேன்களும் சரியான நேரத்துக்கு ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. இது நமக்கு வேறு லெவல் பூஸ்ட் என்றே சொல்லலாம். நம்ம ரோஹித் சர்மாவும் 43 அண்ட் விராட் கோலி 49. கடைசியில் ஏண்டா ஒரு ரன்னை அடிக்க விடுறா அப்படின்னு தினேஷ் கார்த்திக்கிட்ட கேட்டாலும், இல்லை மச்சி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஓவரில் 16 ரன் கிட்ட விளாசினாருங்க. 2 சிக்ஸர் 1 பவுண்ட்ரி, செம்ம ஃபினிஷ்டு, மரணக்காட்டு ஃபினிஷ்டு என்றே சொல்லலாம். 237 ரன், 3வது இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இதுங்க 20 ஓவர் போட்டியில். அதுக்கப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. என்னத்துங்க சொல்கிறது, புவாமா அந்த பச்சை குழந்தை எதுக்கு விளையாடுதுன்னே தெரியலை, பால் ஊற்றி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து டக்கு டக்குன்னு விக்கெட்டு, அசரதீப் சிங் பார்த்திங்கன்னா அசால்ட்டு அடிச்சு தூக்குனாருங்க. கொண்டசிறுவன் பார்த்திங்கன்னா அவரோட பவுலிங்கே அப்படி கொக்கி போட்டு மீனை தூக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தூக்குனார் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்களில் பேட்ஸ்மேனை. அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா அந்த பேல் லைட் காரணமாக கொஞ்சம் மேட்ச் ஸ்டாப் ஆச்சுங்க. ஒரு வழியாக போய் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க நம்ம டீம் இந்தியா. இந்தியாவோட இந்த மாஸ் ரெக்கார்ட் வின்னிங் கொடுத்தோம், அதாவது முதன்முறையாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி சீரீஸ் பீட் பண்ணியிருக்காங்க. இந்த களத்துக்குள்ளே பச்சைப்பாம்பு விசால் வந்ததை நீங்கள் பார்த்திங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.